హలో, గుడ్ ఈవినింగ్. హరేహరశంకర, జయ జయశంకర. ఈవినింగ్ వంద మామి వంద పరుపు పొడి పన్న పొర అది ఎన్న రేషియో సొల్వా అది ఎన్న రేషియో ఎన్న సామాన్ తేవేంగరు సొల్వా. అర కిలో తోరం పరుపు. అర కిలో తోరం పరుపు ఇదో ఎడుతు పోడ్రే. ఒక టంబర్ ఫస్ట్ పోడ్రే వర్కర్తుకు. అప్పుడు ఇన్నూరు అర కిలో ఇన్నూరు ஒரு டம்ளர் சரியா டம்ளர் அரை கிலோவா? அரை கிலோ, கிலோ கணக்கில் அரை கிலோ வரும். ரெண்டு ரெண்டரை டம்ளர் இந்த டம்ளரால் எடுத்துட்டு இருக்கேன். அப்போ நான் அரை கிலோவா? ஆமாம், அரை கிலோ. பாக்கி அரை கிலோ இது ஒரு கிலோவில் அரை கிலோ எடுத்துட்டு இருக்கேன். சரி, இது நல்லா வறுத்துட்டு இந்த தோரம் பருப்பை நல்லா செவக்க வறுக்கணும் சரியா. அதே மாதிரி பாசி பருப்பை பார்த்தோன்னா இந்த பருப்பு அரை டம்ளர் எடுத்துட்டு இருக்கேன். பாசி பருப்பு அரை டம்ளர் எடுத்துருக்கோம். இது ரெண்டரை டம்ளர் தோரம் பருப்பு, பாசி பருப்பு அரை டம்ளர் சரியா. அதே மாதிரி பொட்டுக்கடலை இதுவும் அரை டம்ளர். பொட்டுக்கடலையும் உண்டு, புரோட்டீன் தாங்க நல்லது. இதுக்கு இந்த பருப்புடிக்கு தேவையான மிளகா எத்தனை மிளகா இருக்கும்? ஒரு 10-15 மிளகா இருக்கும். இந்த அரை கிலோக்கு வேண்டிய மிளகா? ஆமாம், அரை கிலோக்கு வேண்டிய மிளகா. பெருங்காயம், உப்பு, பச்சை மிளகா கிடையாது. பெருங்காயம் இது பார்த்துட்டு பெருங்காய கட்டி பார்த்துட்டு இந்த சைஸ் இங்கே இருக்கு. பெருங்காய கட்டி இதுதான் பருப்புடிக்கு இதுதான் சாமான்களா? இதெல்லாம் செவக்க வறுக்கணும். இது பாசி பருப்பு, பொட்டுக்கடலை எல்லாத்தையும் செவக்க வறுத்து மிக்சியில் அரைக்க போகிறேன். சரி, ஒன்றுனா வறுங்கோ. ஆமாம், வறுத்துட்டு காமிக்கிறேன் நான். சூடு ஆடியே அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ தோரம் பருப்பு முடிச்சு அடுத்தது நான் வறுக்கிற போது அடுத்து பாசி பருப்பு வறுப்பில் இப்போ காமிக்கிறோம். இந்த மாதிரி சவக்க வறுக்கணும். ஓ, அதை கம்மி, அந்த இப்போ வறுக்க அதை கம்மி. இங்கே இப்போ வறுக்காது தோரம் பருப்புக்கும் இப்போ வறுத்ததுக்கும் பாருங்க எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க. இது வறுக்காது. ஸோ இந்த பதத்தில் வறுக்கணுங்கிற மாதிரி எல்லாமே அப்படி வறுக்கணும், பாசி பருப்பு. ஸோ இந்த மாதிரி வறுத்துட்டு இது பண்ணுறா, அடுத்தது உங்களுக்கு சொல்லுவோம். நீங்கள் பண்ணுங்க. அடுத்து பாசி பருப்பு வறுக்கிறா மாமி. ஸோ இந்த பாசி பருப்பு வறுத்து முடிச்சதும் இந்த மாதிரி தோரம் பருப்பு மாதிரியா? அதே கலரில் இது எப்படி செவந்திருக்கும் இதே மாதிரி. அப்போ தான் கோல்டன் கலரில் அந்த இது பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா. இப்போ அந்த கலர் எடுத்து வறுத்து முடிஞ்சதுன்னு காமிக்கிறேன். பாசி பருப்பு வறுத்துட்டாப்புல இருக்கு. அது மேலேயே போட்டா பொட்டுக்கல்ல வறுத்துருக்கா. இது என்னென்னா இந்த இரும்பு இப்போ சட்டியை வச்சு இந்த கேஸை வந்து இவ்வளோ தான் வைக்கணும். சிம்மில் வச்சு வறுத்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக எல்லா பருப்பும் ஒரே கலராக வறுக்கணும். ஒரே மாதிரியே இருந்தால் தான் வறுப்போம். டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒன்று தீஞ்சு போய் உங்களுக்கு கை விடாமல் கலரும் வருது. முதல்ல தோரம் பருப்பு வறுத்தேன் அரை கிலோ. அதை ரெண்டு பாகமாக பிரித்து வறுத்தேன். அதுக்கப்புறம் பாசி பருப்பு அரை டம்ளர், அதை ஒரே டைமாக வறுத்தேன். பொட்டுக்கடலை ஒரு அரை டம்ளர், அதையும் தனியாக வறுத்தேன். எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துட்டு கேஸை இரும்பு பச்சட்டியில் வறுத்துன்ட்டு கடைசியாக அந்த மிளகா, அதாவது பெருங்காயம், உப்பு எல்லாமே வறுத்துண்டாச்சு. எல்லாம் ஆறணும். ஆறிட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாத்தையும் பாருங்க. பருப்புடி ரெடி ஆகிடுது. சமர்றது மிளகா, பருப்பொடிக்கு மிளகா, இது தனியாக உப்பரப்பு தனியாக இருக்குது பாருங்க. இது பருப்பு பொடி தனியாக இருக்குது. ஸோ இது மிக்ஸ் பண்ண போகிறேன் மாமி. காமிச்சிட்டு உங்கள்கிட்ட காமிச்சிட்டு மிக்ஸ் பண்ணலான்னு தான் இப்போ எடுத்து வந்திருக்கோம். ஸோ மிக்ஸ் பண்ணுறேன். இந்த காரம் உப்பு காரங்கள் போட்டு தனியாக இருக்குது. எப்படி அரைச்சேன்னு சொல்லணுமா? மிக்ஸி மினி பெரிய ஜார் இருக்கு இல்லையா, அதில் போட்டு முதல்ல பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி சளிச்சு விட்டேன் சரியா. மாவரை சளிக்கிற சலடையில் சளிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் கப்பி இருக்கும் தெரியுமா, அந்த மிளகாய் நல்லா அரைச்சிட்டு மிளகா உப்பு பெருங்காயத்தெல்லாம் அரைச்சிட்டு இந்த கப்பியை சேர்த்து போட்டு அதோட அரைச்சி எடுத்து விட்டேன். அவ்வளோதான்.
பருப்பொடி ரெடி. நீங்களா கேட்டுட்டே இருந்தாலே மாமி பருப்பொடி போடுங்கன்னு. சிம்பிள் தான், ஆனால் கேர்ஃபுல்லாக செய்யணும். சிம்பிள் தான் ஆனால் வறுக்கணுமே. மிளகா மிளகா அதெல்லாம் காட்டின குழந்தைகள்லாம் பக்கத்தில் இருக்கலாம தூங்குற நேரத்தில் ஒன்று செய்யணும். யங்ஸ்டர் செஞ்சுருவா, நமக்கு கொஞ்சம் வயசானதுனால நின்று வறுக்கிறதுலாம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் குழந்தைகளுக்காக செய்யறோம். அவ்வளோ இப்போ நீங்கள் என்னென்ன ரிப்பீட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட்லேருந்து தோரம்பருப்பு அரை கிலோ, ஓகே. பாசி பருப்பு அரை டம்ளர், ஓகே. அவளுக்கு சிம்பிள் கணக்காக சொல்கிறேன், தோரம்பருப்பு ரெண்டு டம்ளர் நம்னா கும்பாச்சியாக, சரியா? அப்புறம் பாசி பருப்பு அரை டம்ளர், பொட்டுக்கடலை அரை டம்ளர், மிளகா 15 மிளகா, ரெட் சில்லி, பெருங்காயம் ஒரு கட்டி, நல்லா 2 டேபிள் ஸ்பூன் உப்பு, அவ்வளோதான். இந்த பெருங்காயத்து சொல்கிற மிளகா, மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாலாம் வந்து சமையலுக்கு போடுறோம். இப்போ நேற்றுக்கு நான் குழக்கட்டைக்கு போட்டேன், அன்றைக்கி எதுக்கோ போட்டேன், உரப்பு கம்மியாக இருக்குன்னு நீங்கள் எதுக்கு ஞாபகம் வரல எனக்கு. இல்லை இப்போ வர மிளகாயெல்லாம் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. நீட்ட மிளகாய் தான் போட்டிருக்கோம். நீட்ட மிளகாயை வாங்கி அதுக்கு உருண்ட மிளகாய் போடக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது, போடலாம். இல்லை நாங்கள் போட்டது நீட்ட மிளகாயை வாங்கி காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு தொடச்சிட்டு மிளகாயெல்லாம் நல்லா தொடச்சிட்டு காயை வச்சு அதுக்கப்புறம் வறுத்து அதுக்கப்புறம் இவ்வளோ ப்ராசஸிங் பண்ணி நாங்கள் இப்போ போட்டிருக்கோம் மிளகாயை. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சாமானும் சுத்தம் பண்ணிவிடுவோம். ஸோ இதுதான் பருப்பு பொடி. மாமி வந்து உங்களுக்கு காமிக்கணுமேங்கிறதுக்காக இன்றைக்கி மத்தியானம் இருந்தது. ஸோ வியூவர்ஸ்க்காக இதை மெனக்கெட்டு எல்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ, ட்ரை பண்ணி இந்த மாமி சொன்ன ரேஷியோவில் இப்போ நீங்கள் இது வந்து வெளிநாடு அனுப்ப போகிறா, டேஸ்ட் நாளைக்கு பார்த்துட்டு எப்படி இருக்குது. நம்ம சாதம் என்ன பண்ணணும், நல்லா சூடாக சாதத்தை போட்டுக்கணும், நல்லா ஒரு முட்டை நெய்யை ஊற்றிக்கணும். அதில் இதில் ஒரு ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டு முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்க்கணும். நிறைய போட்டுன்றக்கூடாது, ஸ்பூன் கணக்கில் சொல்கிறேன். சாதம் எப்படி இருக்கணும்னா ரொம்பவும் வரப்பாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் குழஞ்சிருக்கக்கூடாது, மல்லிப்பு மாதிரி இருக்கணும் சாதம். ஸோ அதில் என்ன பண்ணணுன்னா அதில் வந்து இந்த சாதத்தை சுட சாதத்தில் நெய்யை ஊற்றிட்டு அது நல்லா இது பண்ணிவிட்டு இது 2 ஸ்பூன் போட்டு நல்லா முதல்ல கொஞ்சம் 1 ஸ்பூன் போடுங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வேணுங்க. ஸோ பெசஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும், அது சாப்பிட்றதுக்கே ஜோராக இருக்கும். உருளைக்கிழங்கு சிப்ஸை தொட்டு சாப்பிடுங்க. ஆமாம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டூர் கீர் போனோம்னாக்கா இதெல்லாம் கையில் வச்சுட்டு இருந்தோம்னா டக்குன்னு ஒரு சாதம் வாங்கி நம்ம இதாக வச்சுட்டு இருந்தோம்னா டக்குன்னு நம்ம செஞ்சு குக்கரில் சாதம் வச்சு சாப்பிட்டுலாம். புளிக்காய்ச்சல் இது இருந்தால் போகும். புளிக்காய்ச்சல், பருப்பு பொடி, தேங்காய் பொடி, அப்புறம் கருவேப்பிலை பொடி, அப்புறம் காயப்பொடி, இதெல்லாம் இந்த பொடிகள் ஐட்டங்கள் எல்லாமே ட்ராவலிங்க்கு பெஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் எல்லாரையும் விட்டு. ஸோ அதுதான் வந்து மெயினாக நீங்கள் கொடுக்க ஆதரவு. அதனால் தேங்க்யூ வெரி மச், பை.